எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிடிஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக், க்ரூட் கிரியேட் ரீட் அப்டேட் அண்ட் டெலிட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேஜில் நம்ம எப்படி பண்ணுறது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டாவை இந்த கான்செப்ட் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், சிம்பிளாக நான் ஒரு ரெக்கார்டு ஒன்று உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். ராஜ் ஏஜ் 25 ஓசூர். நான் சேவ் பண்ணோடனே பாருங்கள், இந்த மேலே இந்த போர்ஷன்லேயும் பாருங்கள் எந்த ஒரு ரெஃப்ரெஷும் நடக்காது. சேவ் பண்ண உடனே இந்த ஒரு பார்ட் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது நீங்கள் சப்போஸ் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் இங்கே ராஜ் வந்துடும். நான் இங்கே பாருங்கள் ராம்குமார் ராஜ்குமார் அப்படிங்கிறத மாற்றிட்டேன். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 28 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுக்குறேன் பாருங்கள், ராஜ்குமார் 28 ஒசூர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இன்கேஸ் நான் ஒரு ரெக்கார்ட் நான் டெலிட் பண்ணுறதா இருந்தால் இதில் பாருங்கள் நான் டேட்டா பேஸ் உங்களுக்கு காட்டுறேன். லோக்கல் ஹோஸ்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்பி மை அட்மின், க்ரூடுன்ற நம்ம டேட்டா பேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு இந்த சாரா வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாராவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அந்த ஒரு ரோ மட்டும் டெலிட் ஆகிடும், டேட்டா பேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இந்த கான்செப்ட் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.